என்னோட சஜஷன்ஸ், குப்பை தொட்டியை வைக்கும் கவர்மெண்ட் என்ன பண்ணுன்னா, குப்பை தொட்டியை வந்து ஆர்கானிக் வேஸ்ட், இன்ஆர்கானிக் வேஸ்ட், ரீசைக்கிள் பண்ணக்கூடிய வேஸ்ட் இதெல்லாம் தனித்தனியாக குப்பை தொட்டிகளை வச்சு மக்களுக்கு எஜுகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, மக்கள் தானாகவே இப்போ ஒரு வாழைப்பழத்தோலேருந்து ஒரு பிளாஸ்டிக் வரல போட்டு முடிச்சு போட்டு தூக்கி போட்டுறாங்க. அந்த பிளாஸ்டிக் கவர் அதனோட ஆர்கான், அதில் இருக்கிற ஃபர்டிலைசராக யூஸ், ஐ மீன் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், அது ஃபர்டிலைசராக ஆக வேண்டிய விஷயம், ஆனால் பிளாஸ்டிக் கவரில் போட்டு வேஸ்ட் ஆகி அது அப்படியே இதாக போயிடுது, யூஸ்லெஸ்ஸாக போயிடுது. அந்த வேஸ்ட் பிளாஸ்டிக் கவர் நிலத்தடி நீரையும் உள்ள போகாமல் தடுத்து அதுவும் பெரிய பிரச்சனையாது. ஸோ இந்த மாதிரி வாழைப்பழத்தோலோ சாப்பாடு வேஸ்ட் ஆனதையோ தனியாக ஒரு ஒரு இதுலேயும் ஒரு குப்பை தொட்டிலையும், இந்த மாதிரி ரீசைக்கிள் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக்லாம் தனி குப்பை தொட்டிலையும், அண்ட் இந்த மாதிரி ரீசைக்கிளே பண்ண முடியாத உண்மையாக இந்த மாதிரி வேஸ்டேஜஸ்லாம் வந்து டேஞ்சரஸான வேஸ்ட் சிலிக்கான் மாதிரி வேஸ்டேஜ் தனியாக வேறு குப்பை தொட்டிலையும் போட ஆரம்பிச்சுட்டு போட ஆரம்பிச்சிட்டோம்னா, இந்த குப்பை தொட்டிகள் தனியாக மூணு வெரைட்டியாக மூணு நாலு வெரைட்டியாக போட ஆரம்பிச்சுட்டு அதை இப்படி தான் போடணும்னு மக்களுக்கு எஜுகேட் பண்ணி